ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு போண்டா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து இதில் 5 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை வந்து 4 கட் பண்ணி நம்ம வேக வச்சுக்கலாம். வாங்க உருளைக்கிழங்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 4 பீஸாக கட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம உருளைக்கிழங்கு போட்டு வேக வச்சிடலாம். முதல்ல உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நான் 1 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். அந்த உருளைக்கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை நல்லா ஒரு 4 நிமிஷம் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது அப்படியே 4 விசில் வரட்டும். உருளைக்கிழங்கு 4 விசில் விட்டு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இதை வடித்து நம்ம தண்ணியை வடிச்சுட்டு உருளைக்கிழங்கு மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஃப்ரையிங் பேன் எடுத்துக்கோம். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காய்ச்சி இப்போது கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு இது மூணையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சுருக்கோம். கருவேப்பிலை, 5 பச்சை மிளகாய், மல்லி இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ இது நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா தாளிச்சிக்கணும். நல்லா அது நல்லா வேகட்டும். வெங்காயம் நல்லா வேகணும். இந்த டைமில் நம்ம அது வேகட்டும். இப்போ பாருங்கள், நம்ம உரித்து வச்சுருந்த இந்த உருளைக்கிழங்கு நல்லா போட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சாச்சு. இப்போது மஞ்சள் ஒரு பிஞ்சு உப்பு தேவையான அளவு போட்டு இதுலேயும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கலந்து எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கலாம். நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு வந்து இதில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா சேர்த்தாச்சு. நல்லா போட்டு பாருங்க, நல்லா கலந்து விட்டாச்சு. அடுப்பை வந்து 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா அதை வந்து உன்னோட ஒன்று கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ உருளைக்கிழங்குக்கு போண்டாக்கு தேவையான உருளைக்கிழங்கு ரெடி. இப்போ வந்து நம்ம மாவு எப்படி இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு போண்டா செய்கிறதுக்காக மாவு ரெடி பண்ண போகிறோம். 1 கப் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு. இது வீட்டில் அரித்த தனி மிளகாய்த்தூள். இது வந்து உப்பு தேவையான அளவு. இது வந்து சோடா உப்பு வந்து 1 பிஞ்ச் எடுத்திருக்கேன். இப்போ முதல்ல கடலை மாவு போட்டுக்கலாம். இப்போது அரிசி மாவு, தனி மிளகாய்த்தூள், உப்பு, சோடா உப்பு இதெல்லாம் போட்டு இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம்.
பாருங்க மாவு நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். முதல்ல இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கை எடுத்து நமக்கு எந்த சைஸில் வேணுமோ சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து நம்ம இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் ஒரு டிப்ஸ் என்னென்னா, கொஞ்சோண்டு எண்ணெய் எடுத்து நம்ம கலந்த மாவில் வந்து ஊற்றி இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது எதுக்காக செய்கிறேன்னா, அப்போ தான் வந்து நமக்கு போண்டா மொறு மொறுன்னு வரும். இது எதுக்கு வேணால் நீங்கள் செஞ்சுக்கலாம். பஜ்ஜி பஜ்ஜி போட்டாலும் சரி, அதுக்குமே இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ என்ன பண்ணணுன்னா, நம்ம உருளைக்கிழங்கு எடுத்து இதில் நல்லா டிப் பண்ணிக்கணும். டிப் பண்ணி பாருங்கள் எண்ணெயில் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா டிப் பண்ணி இப்போ எண்ணெயில் போடணும். இதே மாதிரி நம்ம தேவையான அளவு உருளைக்கிழங்கு போட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம். பாருங்க போண்டாவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விடலாம்.